நன்றி மௌனிகா. வணக்கம். இன்னைக்கு ஹேஷ்டாக் கவரியில் சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். முதலாவது செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ்டாக் இந்தியன் ஆர்மி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் வந்து இந்திய ராணுவர்கள் வந்து அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லை பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து தீவிரவாதிகள் வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க. ஸோ அதற்காக இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு அமைச்சர் அருண்ஜேட்லி வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முதன் முறையாக இந்திய ராணுவம் வந்து தாக்குதல் நடந்ததற்கான வீடியோவை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த முறை நடைபெற்ற சர்ஜிக்கல் தாக்குதலில் கூட நிறைய பேர் வந்து வீடியோ வெளியிட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இந்திய ராணுவம் வந்து வெளியிடலை. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த தாக்குதல் வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா ரோகர் மோர் அப்படின்றவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறார். அதாவது எண்ணற்ற ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்களில் 1973 1985 வரைக்கும் வந்து இவர் வந்து சர் ரோஜர் வந்து நமக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்களில் 7 ஆண்டுகளாக வந்து நடிச்சிட்டு இருந்தார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட மரணம் வந்து சமூக வலைத்தளங்களில் அதிகமாக வந்து பகிரப்பட்டுருக்கு. இவரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரெஸ்ட் அண்ட் பீஸ், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் அண்ட் பீஸ் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1927 பிறந்த இவர் வந்து 2017 வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அடுத்த செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடைபெற்ற இந்த மான்செஸ்டர் தாக்குதலில் வந்து உயிரிழப்பு வந்து அதிகமாக இருக்கிறது. அதாவது இங்கிலாந்தில் வந்து மான்செஸ்டர் அப்படின்ற பகுதியில் வந்து குண்டுவெடிப்பு வந்து நடைபெற்றது. இந்த குண்டுவெடிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 19 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இந்த உயிரிழப்பு வந்து 22 அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 59 பேர் வந்து மேலும் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிறது. இந்த ஹேஷ்டாகில் வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய உறவினர்களை வந்து இன்னும் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய போஸ்ட்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து கண்டுபிடித்த உறவினர்களோட பதிவுகளையும் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தோம். இந்த நிலையில் அவர் வந்து வருவதற்கான அறிகுறிகள் எல்லாமே தென்பட்டு இருக்கிறது. இதற்கு ரஜினியோட ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து அவரோட கட்சி கொடியையும் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அவரோட கட்சி கொடியை வந்து இன்னும் வந்து ரஜினிகாந்த் வந்து அறிமுகப்படுத்தலை. ஆனால் அவரோட ஃபேன்ஸ் வந்து கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இவர் வந்து ஃபேன்ஸ் மீட்டிங்கில் வந்து தன்னோட அதாவது அந்த ஃப்ளோரில் வந்து அவர் வந்து ஒரு சின்னத்தை வந்து வச்சிருந்தாரு, பாபா சிம்பிள் வந்து வச்சிருந்தாரு. ஸோ அந்த சிம்பிளை வந்து ரசிகர்கள் வந்து கட்சி சின்னமாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. கட்சி கொடியையும் ரெட் ஒயிட் ப்ளூ அப்படின்ற ஒரு 3 நிறத்தில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்படை தோக்கின் அப்படின்ற இப்படை வெல்லும் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறது. அதாவது இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து வெளியிட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவுகள் வந்து வெளியாகிருக்கிறது. அதாவது இமானோட இசையில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நன்றி.